பிரைஸ் தி லார்ட். மிஸ்வா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் பேதுரு மிகவும் விசேஷித்தவனாய் காணப்பட்டான். ஒரு முறை பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது தேவன் அவனை விடுவித்தார். எப்படியெனில், ஒரு தேவ தூதன் அந்த இடத்துல வந்தவுடன் அந்த இடம் முழுவதும் பிரகாசமாய் மாறிற்று. முதலாம் காவல் இரண்டாம் காவலை தாண்டி நகர்ப்புறத்துக்கு போகிற இரும்பு கதவுகள் தானாகவே திறக்கப்பட்டது. இதை போல அதிசயங்களை செய்து தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் சங்கிலிகள் எல்லாம் அறுபட போகிறது, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது, உங்களுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறப்போகிறது, எல்லா வியாதிக்கும் தேவன் சுகங்களை கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். ப்ரைஸ் லார்ட். மகிமின் நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். கவனித்து பார்க்கிறோம், ஒரு தெய்வ தூதன் மரியாளுக்கு முன்பதாக வந்து நிற்கிறத லூக்கால 1:30 பார்க்கிறோம். அங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு தெய்வ தூதன் ஒரு மனிதனுக்கு முன்பதாக, ஒரு மனுஷிக்கு முன்பதாக வருகிறார். மக்கள் மத்தியில் தெய்வ தூதன் வரும்போது பார்க்கிறதே அபூர்வமான ஒரு செயலாக இருக்கும். பார்க்க முடியாது, அவர்கள் ஆவியாக இருப்பாங்க. இல்லாட்டி ஆவி உலகத்திலிருந்து வருகிறபடினால இந்த நேச்சுரல் ரெலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிசயமான காரியம். ஆனால் இங்கேயோ இந்த தெய்வ தூதன் மரியாள் இடத்துல வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். மரியாள் ஜெபத்தில் இருக்கிறாங்களா இல்லை எப்படி இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாயின்னு ஒரு வார்த்தை. ஆச்சரியமாக இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருபை பெற்றவளே பாக்கியவதின்னு சொல்லும்போது இந்த மகள் திரும்பி, நானா, இது எப்படி முடியும்? ஒரு தெய்வ தூதன் தான் இருக்கிறதுலே அதிகமான கிருபை பெற்றவங்க, அதுவும் தேவனிடத்திலே இருக்கிறவங்க, தேவனோடவே இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட ஒருவர் வந்து எனக்கு முன்பதாக நின்று என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி, அதுவே ஒரு ஆச்சரியமாக ஒரு அதிசயமாக அந்த மகள் பார்க்குறாங்க. உண்மைதான், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும்பொழுது நமக்கு மீது வைக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற அழைப்பு இருக்குது பாருங்கள், அது சாதாரண ஒன்றே கிடையாது. யாராலும் யோசிக்க முடியாது. தேவன் ஒரு தெய்வ தூதனை அனுப்பி ஒரு மனுஷியை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்மை தேவன் அழைக்கும் போது அப்படி தான் சொல்லுகிறார். அதுதான் பவுல் வந்து அற்புதமாக ஒரு வார்த்தையை நான் வாசி பார்க்கிறோம். எபேசியரில் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய மகா வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படி பாருங்கள், இங்கே ஒரு என்லைட்மெண்ட் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகணுமா? சாதாரண ஒன்றே இல்லை இந்த மனக்கண்கள். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டுமா? பூமியில் நம்ம பிறந்ததே ஒரு பிறப்பு, சாதாரண ஒரு பிறப்பே இல்லை. நாம் இந்த 2024 அவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அழைப்பே ஒரு பெரிய ஒரு அழைப்பு. அநேகருக்கு இது என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க காலங்கள்லாம் முடிந்து விட்டது. ஆனால் நமக்கோ தேவன் இந்த நாட்களில் நிற்க வைத்து அவரை குறித்து பேசுகிற அளவுக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரகாசமான மனக்கண்களை வைத்து நம்ம இன்னும் ஆழங்களை பார்க்கும் பொழுது, நம் மீது அவர் வைத்திருக்கிற மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை நம்ம பார்க்குறோம். மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவ வல்லமை, அது சாதாரண ஒன்று நமக்குள்ளே செய்ய வரவே இல்லை. வேறு ஒரு பரிமாணத்தில் நம்மை கொண்டு போய் உட்கார வைக்க, வேறு ஒரு பரிமாணத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, வேறு ஒரு பரிமாணத்தில் வரப்போகிற ஜென்ரேஷனையும் மாற்றக்கூடிய ஒன்றை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அழைப்பு உடையவர்களாக நாம் பூமியில் இந்த நாட்களில் இருக்கிறோம். சொல்லுகிறார் எபேசியரில் 1:4 சொல்லப்பட்டது போல, தமக்கு முன்பதாகவே அன்பில் பரிசும் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்று, அவருடைய விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று, அவரை குறித்து பேச வேண்டும் என்று. அப்போ பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தேவன் உண்டு பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு அழைப்போடு கூடிய அவன் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் அவனோடு கூட சேர்த்தே பூமிக்கு அனுப்புகிறார். அதை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துவதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வேலை. இதை யார் நம்ம அறிந்து கொள்கிறோமோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருப்பாங்க. தேவனை அறிந்து கொள்வது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. தேவனை அறிந்து கொள்வது என்பது மற்ற மதங்களிலே, மற்ற மார்க்கங்களிலே, மற்ற எல்லாவற்றையும் செய்வது போல செய்வதல்ல. இது கடமை அல்ல, இது வாழ்க்கை.
இதற்குள்ளாக தேவனை மட்டும்தான் பார்க்க வேண்டும், தேவனோடு தான் பேச வேண்டும், தேவனோடு தான் நடக்க வேண்டும், தேவனுடைய அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆழங்கள் எவ்வளோ தூரம் இருக்கோ, என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து கற்று அதில் தேர்ச்சி அடைஞ்சு எது உண்மை எது இல்லை எது மக்களால் இது சூழ்நிலையினால் உள்ள புகுத்தப்பட்டதோ எல்லாத்தையும் மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு பார்வையை தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கவனிக்கணும். இதற்காகவே நம்ம அழைத்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி நாம் அவரையும் அவருடைய ஆழங்களை நம் படித்து அவருடைய வேதத்தை தியானித்து நம்ம அவரை ஆராதிக்கும் போது தெரிந்து கொள்ள ட்ரை பண்ணால் அப்பொழுது நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்து இருக்கிறது போல நம்மை பூமியிலே எல்லாவற்றுக்கும் மேலாக கொண்டு போய் நிறுத்தி எல்லா உயர்வையும் நம் மீது வைத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து ஆசீர்வாதங்களுடைய உறைவிடமாக நம்மை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனை ஆராதனை செய்தால், தேவனிடத்தில் பேசினா, தேவனிடத்தில் ஜெபித்தா போதும் என்று மட்டும்தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதுதான் ஆரம்பமே. பூமியிலே நம்மை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உட்கார வைத்தது மட்டுமல்லாமல் அதிகாரத்தோடு செயல்பட்டு அநேக விஷயங்களை கட்டவிழ்க்கக்கூடியவங்களாக மாத்திரம் தேவனைப் போல பூமியை ஆட்சி செய்யும்படியாக அரசாளும்படியாக தேவனுக்கு முன்பதாக ஆசாரியனாக நிற்கும்படியாக தேவனை துதிக்கும்படியாக ஒரு விளையேறப்பெற்ற ஒன்றை நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இதை தெரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவத்தில் நம்பர் ஒன் திங்காக சொல்லுகிறார். இது ஜெபத்தில் மட்டுமே வெளிப்படுகிறது. ஜெபம் என்பது நாம் பேசுகிறதில்ல, ஜெபம் என்பது அவர் நம்மிடத்தில் பேசுவதற்காக அவர் வைத்திருக்கிற ஒரு வழி. நாம தான் வாயில திறந்து பூமியினுடைய நிகழ்வு அவர்கிட்ட போய் பிரசன்ட் பண்றோம், இல்லை அவர் சொல்லுகிறார். அவருடையது தான் பூமியில பிரசன்ட் பண்றதுக்காக நம்மை வைத்திருக்கிறார். வி ஆர் தி அம்பாசடர் ஃபார் கிறிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:19-20 சொல்கிறது. அதன் பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்த்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தியிருக்கிறாராம். இயேசு கிறிஸ்துடைய காலுக்கு கீழாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தியிருக்கிறது போல நமக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் தம்மை நமக்கு அறிவித்து அவரை அறிந்து கொள்கிற அறிவை கொடுத்துருக்கிறார். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயிற்று. இப்பொழுதுதான் பிசாசு என்கிற தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சக்தி செயல்பட்டு வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதனால் தான் வறுமை வருகிறது, இதுதான் வியாதி வருகிறது, இதனால் தான் எல்லா விதமான பின்னடைவுகளை நம்ம பார்க்குறோம். இதை மேற்கொள்வதற்காக தான் வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமைய வல்லமை எப்படி தேவதாசருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினாரோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தும்படியாக தேவன் பல திட்டங்களை பல விதமான விளையேறப்பெற்ற மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தினால் நம்மிடத்தில் இடைப்பட்டு நம்மிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இதை நம்ம கவனிக்கிறோம். இதை கவனிக்க தான் வேதம் வாசிக்கிறோம். அனைதினும் வேதத்தை வாசித்து அதற்குள்ளாக அவரை தியானித்து அந்த வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் பேசுகிறோட வாழ்க்கையில் சகலமும் மாற்றியமைக்கப்படும். நாம் கவனிக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாவற்றையுமே செய்து முடிக்கக்கூடியது. இங்கே நம்ம கவனிக்கிறோம், அவர் நம்ம அழைத்திருக்கிறதே அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம முழுவதுமாக நிரப்பி நம்மை கொண்டு தம்மை யார் என்பது வெளிப்படுத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. நான் என்னை வெளிப்படுத்த வரவில்லை, நான் என்னை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அது அறிவு சார்ந்ததாக இருக்கிறது, அது ஆவிபூர்வமான ஒன்று அல்ல, அது பக்தி சம்பந்தமானது அல்ல. பக்தி என்பது தேவனை குறித்து வெளியில் சொல்வது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு தேவன் பூமியை படைத்ததினாலே தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவருடைய பரிமாணத்திலிருந்து அவரை குறித்து பேச வேண்டும். அவருடைய பரிமாணத்தை குறித்து நாம் பேச வேண்டும் நம்முடைய பார்வையிலிருந்து. இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்டெலெக்சுவலாக என்னுடைய அறிவை கொண்டு இறைவன் யாருன்னு சொல்ல விரும்ப ட்ரை பண்ணுறோம். ஆனால் எதுவுமே நடக்கவே நடக்காது. வாஸ்து பார்க்குறோம் வேதத்தில் பவுல் என்கிற ஒருவர் சவுலாக இருந்தபொழுது தம்முடைய அறிவை கொண்டு இந்த இறைவனுக்கு உதவி செய்ய வந்தார். ஆனால் கவனித்து பார்க்கிறோம் இந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவாக பூமியில் வெளிப்பட்டிருக்கிறதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்றால் அவருடைய அறிவு சார்ந்த அவருடைய ஆராய்ச்சி எதுவுமே இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதை அவருக்குள்ளே வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு மனிதனாக மட்டுமே இயேசுவை பார்க்க முடிந்தது. அங்கே தான் இருக்கிறது பிரச்சனை. அவர் உலகத்தின் இரட்சகராக வந்தார், எல்லாவற்றையும் விடுவிக்கிறவர் வந்தார். அவர் வந்த இடத்துல இருள் கிரியை செய்ய முடியவில்லை. அவர் மீது வெளிச்சம் இருந்தது. அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார், அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். அவருக்குள்ளே சகலமும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிரசனம் அவருடையதாக
இருந்துச்சு. தேவனுடைய ஆலயமாக அவர்தான் தம்மை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சொல்லப்படுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் உடன்படிக்கை பெட்டியாக பார்க்க முடியும். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள். மோசே அவரை சுமந்து வந்தார், ஆரோன் அவரை சுமர்ந்து வந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை சுமந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவருடைய பிரசனம் இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து நின்றதுனால அவர்கள் விடுவிக்க முடிந்தது. அவர்களை அவர்களே விடுவித்துக் கொள்ள முடிந்தது. செங்கடலை பிளக்க முடிந்தது, யோர்தானை கடக்க முடிந்தது. எல்லா அற்புத அதிசய அடையாளங்களும் அவர்கள் அனுபவிக்க முடிந்தது. காரணம், அவர்கள் மத்தியிலே இருந்த அந்த தேவ பிரசனமாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் கவனிக்கிறோம், பவுல் இதை புரிந்து கொள்ளதான் முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் ஒரு வெளிச்சம் வந்து அவருக்கு முன்பதாக வந்து நின்ற உடனே, மாற்றத்தை கொடுத்த உடனே, கண் பார்வை மாறின உடனே, பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இப்ப தெளிவா சொல்லுகிறார். பாருங்க, அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர்ல 1 19 தெளிவாய் சொல்லுகிறார். இந்த பிரகாசமான மனக்கண்கள் இப்பொழுது இவருக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம கவனிக்கிறோம், கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கிறது. உண்மை, இந்த பிரகாசமான மனக்கண்களால இப்ப பல விஷயத்தை பார்க்க வேண்டும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அவருடைய பிரசன்னம் நம் மீது இறங்கி வந்திருக்கிறது. வந்த உடனே முதல்ல மாற்றக்கூடியது நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து வெளியான மனுஷனிலே தேவன் வந்து தங்கி இருக்கிறத, வெற்றியை கொடுக்கிறத, எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிறத, எல்லா இடங்களிலும் சிறந்தவனாக மாற்றுகிறத, நோயற்றவனாய் வைக்கிறத, பிசாசுடைய தந்திரங்களை உடைக்கிறவனாய் மாற்றக்கூடியதாக நம்மை தேவனுடைய மகிமை நிரப்புவதனால நாம் அந்த ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறோம். நாம் கவனிக்கிறோம், அது பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறத உணரக்கூடியதை நமக்கு தருகிறார். அவர் பிரசன்னம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, மகிமை, அவருடைய வெளிச்சம், அவருடைய சகல குணங்களும் நமக்குள்ளே வந்து நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்பொழுது நம்மை நாம் காட்ட வேண்டுமா, நமக்குள்ளே இருக்கிற அவரை காட்ட வேண்டுமா? இங்கேதான் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, பல விஷயங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம் இன்னதென்று அறியத்தக்கதாக, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறும்படியாக தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் சில உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்படுங்கள். எபேசியர்ல 3:18-20 வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வந்த பிறகு உள்ளான மனுஷன் மாற்றம் ஏற்பட்ட உடனே அவருடைய அன்பையும் அவருடைய அன்பினுடைய அகலத்தையும் நீளத்தையும் நம் பார்க்க முடியும், கேட்க முடியும், அனுபவிக்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையாகவே, லைஃப் ஸ்டைலாகவே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அப்பொழுது பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லாம் நமக்கு அடிப்பணிய ஆரம்பிக்கும். இயற்கையை மாற்றும்படி நம்ம வந்திருக்கிறோம். இந்த இயற்கை கடைசி காலம், பிரதர், உண்மையிலே கடைசி காலம் மாற்றமே இல்லை. ஆனால் கடைசி காலம் என்று சொல்வதற்காக நம்ம வரவில்லை. இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்மை கொண்டு தேவன் செய்யும்படியாக தான் அனுப்பியிருக்கிறார். இந்த பூமியை மாற்ற வேண்டும். சகலமும் அவரை கொண்டு, அவராலே உண்டாக்கப்பட்டது, அவராலே அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை என்று சொன்னால் எல்லாம் அவருடையது. அவருடையது அவர்கிட்ட கொடுக்கணும். அவருடையது அவருடையதாய் மாற்றணும். அவருடையதை அவருக்கென்றே படைக்கணும். இதற்காக தான் ஒவ்வொரு மக்களையும் தேவன் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தணும். பூமியில் இருக்கிற அனைத்தையும் அவருடையது என்று அவருக்கு முன்பதாக அவரை துதிக்கும்படியாக, அவரை புகழும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு முன்பதாக நிற்கும்படியாக நம்ம எக்யூப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய அழைப்பு என்று ஒவ்வொரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் ஒரு வெற்றியோடு வாழ வேண்டும். இல்லை, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வெற்றியாக வாழவே முடியல. ஏன் வெற்றியாக வாழ முடியவில்லை? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே வாங்கி கொடுத்திருக்கிறார். உயிர் உள்ளவராக சதா காலம் நான் மறியாமல் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவருடைய விலையேற பெற்ற ஜீவனை நமக்குள்ளே வைத்து வாழ்கிறத நம்ம பார்க்குற ஒரு வாழ்க்கையை தான் அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். இதை விடவே கூடாது. இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தில் இன்னும் ஆழமாய் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கே இருக்கிறார் அங்கே சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் என்று. அவர் இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். சகல் நமக்குள்ளே கீழ்பட்டு இருக்க வேண்டும். நாம் ஜெயிக்க வேண்டும். வியாதியினுடைய கொடுமையினால் நம்ம பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய பிடியில், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு, இல்லை பண கஷ்டத்தில் நம்ம மாட்டிக்கொண்டு, இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு, இல்லை இல்லை இப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதெல்லாம் மேற்கொள்வதுதான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாயிருக்கிறது. சகல பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் பொருட்டு அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுகின்ற எபேசியர் 6 வாசித்து பார்க்கிறோம். அவருடைய ஆராதனையை நம்ம செய்யும் பொழுது எல்லாமே நமக்கு அடிப்பணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது, அவரை புகழும்பொழுது, அவரை குறித்து நாம் வாயில் திறந்து பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடிமத்தனத்துக்குள்ளே வைக்கக்கூடிய ஒன்று இருக்க முடியாது என்று தெளிவாய் சொல்லுகிறது. சகலம் நமக்கு அடிபணிந்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மிஸ் பண்ணவே கூடாது இந்த தேவனை. இந்த தேவனை நாம் ஆராதிக்கிற விதங்களை, நாம் கவனிக்க வேண்டிய விதங்களை கொஞ்சம் மாற்ற வேண்டும். பிரகாசமான மனக்கண்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பிரகாசமான மனக்கண்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பவுலுக்கு உண்டாயிடுச்சு.
சவுலா இருக்கும்போது தெரியல, இப்போ பவுலாய் மாறிவிட்டார். இப்போ பவுல் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்தான் வழி சத்தியம் ஜீவன் என்பது வித்தியாசமான பரிமாணத்தில். அது மட்டுமல்ல, பேதுரு சொல்லுகிறார், அவர் தாங்க என் வாழ்க்கையில் ஒரு முறை வந்து ஒரு டைரெக்ஷனை சொன்னார், அப்போவே என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. செழிப்புக்கு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு டைரெக்ஷன் சொன்னார், இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் என்று சொன்னார். உடனடியாக நிரம்பி வழியத்தக்கதான அனுபவங்கள் வர ஆரம்பித்தது. அவர் இல்லாத பொழுது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், மறுபடியும் எனக்கு வெறுமை தான் கிடச்சி. என்னுடைய அறிவினால் ட்ரை பண்ணேன், மறுபடியும் அவருடைய ஆவினால் ட்ரை பண்ணேன், மறுபடியும் வலை கிளியத்தக்கதாக மீன் கிடைச்சது. அப்பொழுது தான் புரிந்து கொண்டேன், அவருடைய ஆவினால் எல்லாமே ஆகும் என்று. இது பேதுரு சொல்கிற வார்த்தை. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலர்ல 2-ம் அதிகாரம் 3-ம் அதிகாரம் முதற்கொண்டு 6-ம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்தவனாய் அற்புதங்களையும் அதிசயங்களை அடையாளம் செய்யக்கூடியவனாய் அவன் மாறிட்டான். இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெய ஜீவியத்தோடு வாழக்கூடியதை பரிசு ஆவியானவர் நமக்குள்ளே வரமாகி கொடுத்திருக்கிறார். அவரோடு நெருங்கி பழகும்பொழுது, அவரோடு கூட நடக்கும்பொழுது தான் நம்முடைய செய்வதெல்லாம் வாய்க்கும். வியாதி பக்கத்தில் வரவே முடியாது. வியாதி நம்ம பக்கத்தில் வர எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. நம்முடைய சரீரத்தினுடைய எந்த அவயத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி பூமியில் இருக்கிற யாருக்குமே இல்லை. ஏனென்றால் சகலத்தையும் படைத்தவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் இருக்கிறபடினால, நாம் அவரோடு கூட பேசி பழகி அவருடைய ஆழத்துக்குள் நடக்கிறதுனால, நமக்குள்ளே அதே வல்லமை வந்து செயல்படுகிறதுனால, நம்மை இது போன்ற எந்த வியாதியின் படுக்கையோ சரீரத்தை அழிக்கக்கூடிய எந்த செயலையுமே தேவன் அனுமதிக்கவே முடியாது. இதை நம்ம பார்க்குற ஒரு உண்மையான சத்தியம். ஒருவேளை உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், அப்பொழுது சபையினுடைய ஆட்களை வரவழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது இதே சுகம் உண்டாகும் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் சுகத்தை கொடுக்கக்கூடியது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஊழியத்துக்குள்ளே இருக்கிறது, தேவன் சார்ந்த மக்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் வியாதி வர வாய்ப்பு இருந்தாலும், அந்த வியாதியை துரத்தக்கூடியதும் அது இல்லாமல் போக்கக்கூடியதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களால் முடியும் என்றால், தேவ பிரசனம் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வியாதி வந்து தங்க முடியும்? இப்படி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல பிரகாசமான மனக்கண்களை உண்டாக்க வேண்டும். அது அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னதென்று ஆராய்ச்சி பண்ணுவதனால் தான் நடக்கும். வெறும் அறிவினால் ட்ரை பண்ணுறதுனால இல்லை. வேதத்தை வாசிக்கணும், நம்ம ஜெபித்து பார்க்கணும். பதிலில் ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது இல்லைன்னு சொன்னால், அது வேதத்தில் இருக்கிறது வார்த்தையாக இருக்குது. வார்த்தை எடுத்து கவனிக்கணும், வாசிக்கணும். வாசித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை உச்சரிக்கணும், அதுவும் இல்லாமல் அதை அறிக்கை செய்யணும். இது என்னுடையது, தேவன் என்னை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்தது என்றால் எனக்குள்ளே நடக்க வேண்டும். பவுலுக்கு நடந்தது என்றால் எனக்கு நடக்க வேண்டும். தாவீதுக்கு நடந்தது என்றால் அது எனக்கும் நடக்க வேண்டும். இப்படி பேச ஆரம்பிக்கணும். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது நாம் உரிமை கொள்ளுகிறோம் வார்த்தைகளை. இது என்னுடையது என்று உரிமை கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்ம கவனிக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் வந்ததுனால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிசாயால 62-ம் அதிகாரத்தை சொல்லப்படுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாக இருப்பாய். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், ஒரு க்ரௌன் போல் இருப்போமா, ஒரு ராஜ முடியாக நம்ம இருப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தர் நம்ம கையில் எடுத்துட்டா போதும், நம்ம வேறு லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஸ்பெஷலாக மாற ஆரம்பிச்சிருவோம். இன்று இந்த வேலையில் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தரை என் வாழ்க்கையில் இருக்கிறான், ஜெபிக்கிற பிரதர், நான் இந்த வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறேங்கன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்வீங்க. நான் நீங்கள் கர்த்தருடைய விலையேறு பெற்ற கரத்தில் வந்துட்டீங்க, நீங்கள் ராஜ முடியாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய க்ரௌனாக நீங்கள் இருக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன், நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக நீங்கள் மாறுறீங்க. அது வரைக்கும் எல்லா மக்களால் நீங்கள் கைவிடப்பட்டது மட்டும் இல்லாமல், புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், எந்த வகையில் உங்களை குறித்து எந்த ஒரு எண்ணமும் மற்றவங்களுக்கு இல்லாமல் நீங்கள் மறக்கப்பட்டவங்களாக இருந்திருப்பீங்க. அப்படி ஒரு வேளை இருந்திருக்கலாம், இருப்பீங்க. உங்களை பார்த்தா ஆண்டவர் பேசுகிறார், இந்த வேளையில் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் இருக்க ராஜ முடியுமாக இருப்பாய். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறீங்க அவருடைய கரத்தில். ஸோ கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே வந்து இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறதுனால, உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அவருடைய பிரசன்னம் உங்களை வித்தியாசமான முறையில் இதே பூமிக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் உங்களை பார்க்கும்போது புறக்கணிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் தவிர்க்கலாம், இல்லை எல்லா வகையிலும் உங்களை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம்னு சொல்லி ஒருவேளை அவங்க என்ன வேணால் யோசிச்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசனை உங்களுக்குள்ளே வந்ததுனால உங்களை முகத்தை பளிச்சிட வைக்கிறது. ஏனென்றால் வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து தேவனுடைய வெளியேறப்பெற்ற மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா போதும், எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பார்த்து பேசுகிறேன், வைத்திராதே கொடு என்று சொல்லக்கூடிய சத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். அநேகர் உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்பாங்க. இதுதான் வாசிக்கிறோம் ஆயிசாயா 60-ம் அதிகாரத்தில், ஒளி உன்னிடத்தில் வெளியில் வரும்போது அதை பார்க்கும்படி ராஜாக்கள் எங்கே இருக்கிறவங்க தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஏன் உயர்வு உன்னிடத்தில் இருக்கிறது? ஒரு முறை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் பாருங்க, மத்தையில் 2-ம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் பொழுது அதை பார்க்கும்படியாக அந்த நட்சத்திரத்தை கவனிக்கிற அந்த வான சாஸ்திரிங்க உற்று ஒரு நாள் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, பூமியில் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லி உடனடியாக அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போகிறாங்க. அவர்கள் வந்து நின்ற இடம் பெத்லகேமில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த இடம்.
இங்கே வந்து பார்க்கும்போது உலகத்தின் இரட்சகர் இங்கே பிறந்திருக்கிறார். தங்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு முன்பதாக வைத்து படைத்து அது தேவனை துதித்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்து போகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது பாருங்க. ஏனென்றால் பூமியில் ஒரு நிகழ்வு ஒரு அதிசயம் நடந்தாவே அதை பார்க்கும்படியாக மக்கள் வந்தே தீருவாங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்துச்சு. இன்றைக்கி அதே தான் உங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசனை உங்களுக்குள்ளே வரும்பொழுது முதல் வெளிச்சம் இப்படித்தான் உங்களை பிரகாசிக்க பண்ண வைக்கும். ஸோ வார்த்தையினால் முழுவதுமாக நம்ம தியானிக்கும்படி நம்ம விட்டு கொடுக்கும்போது பிரசனத்தினால் மூழ்கும்பொழுது ஜெபத்தில் மூழ்கி இருக்கும்போது நம் மீது வருகிற வெளிச்சம் தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளேருந்து வெளிப்படுத்தி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். மோசே தேவனுடைய பிரசனத்தை நெடுநாளாக இருந்தனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு மேலே இருந்ததுனால தேவ பிரசந்த விட்டு கீழே இறங்கி வரும்பொழுது அதே மகிமை அவன் மீது அவனை பிரகாசிக்க வச்சுதான் ஒருவராலும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்க போகுது. நாம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மை வரவழைத்திருக்கிறார். நாம் ஒளியாக இருக்கிறோம். நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. நமக்குள்ளே தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. தேவனுடைய மகிமை இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தோற்கும்படியாக வந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை வாங்க முடியாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை நீங்கள் தோல்வியான ஒரு தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். எல்லா வகையிலும் நீங்கள் பெரிய ஒரு ஃபெயிலியர் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் உங்களுக்குள்ளேருந்து ஒளிர ஆரம்பிக்கும்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கும்பொழுது எல்லாம் தொழிற்க ஆரம்பிச்சிடும். வீதின செகண்ட்குள்ளே எல்லாமே மாற்றத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாமே மாறும். அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் சூழ்நிலையில் வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அது வர வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் அதிகமான நேரத்தை கவனம் செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் அதிகமான நேரத்தை கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது மட்டும் இல்லை, மகா வல்லமையான பிரசனத்தினால வல்லமையினாலே நிறைந்திருக்கிற ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு நம்ம உயர்த்தி ஆகணும். நாம் ஒரு ராஜ முடியாக இந்த பூமியில் தெரிந்து ஆகணும். தேவன் கயரத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த விலையுயர்ந்த ஒரு பொருளாக மற்றவங்க நம்மளை பார்க்கும்படியாக தேவன் நம்மளை பிரகாசிக்க பண்ண வைக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் உன் தானியத்தையும் உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தின் பலனாகிய உன் திராட்சரசத்தையும் அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையில் உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரயாசம் யார் எடுக்க முடியாது. நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணுறோமோ அதை யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்முடைய எல்லா ரிசல்ட்ஸையும் நம்முடைய எல்லா ஹார்வெஸ்ட்டையும் வேறு யாரோ எடுத்துகிட்டு போகிறத ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணக்கூடியதை கர்த்தருடைய பிரச்சனை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுக்குள்ளே வளரும்போது எழும்பி நிற்கும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும் போது தேவனை புகழும் போது தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே காலெடுத்து வைத்து நடக்க தொடங்கும் பொழுது நம்மை மாற்றி அமைக்கிற ஒன்று நம்மை சுற்றி ஆணாக ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் முதல் மாற்றம் வர ஆரம்பிக்கும். சுகம் என்கிறதுல பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். தேவனை தியானித்தா போதும், அவர்கிட்ட பேசினா போதும், அவர்கிட்ட வாயை திறந்து அவரை நாமத்தை துதித்தா போதும், அவரை துதித்தா போதும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து புகழ்ந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில் பலன் வர ஆரம்பிக்கும், சுகம் வர ஆரம்பிக்கும், பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையில் வெடித்து வெளியில் வரவுகிற ஒரு டோரை நம்ம பார்க்கலாம். நாம் கர்த்தருடைய பார்வையில் ஸ்பெஷலாக இருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து விசாரித்து அறியாது இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் வந்து போய் நின்று என்னை வெளிப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனால் நமக்கு நடந்த ஒரு பரிசு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். காரணம் பார்த்தீங்கன்னா, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். எப்படி பாருங்கள், நம்முடைய தேடலே வந்து உண்மையான ஒரு தேவன் நமக்கு தேவை, உண்மையான ஒரு இறைவன் நமக்கு தேவை, உண்மையான ஒரு நண்பன் நமக்கு தேவை, உண்மையான ஒரு மனுஷன் நமக்கு தேவை, உண்மையான நமக்கு ஒரு உதவியின் கரம் நமக்கு தேவை, உண்மையாகவே நமக்கு இந்த நேரத்தில் இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இறைவனுடைய சக்தி நமக்கு தேவை. இப்படி தான் நம்ம தேடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது தான் தெரிந்து கொண்டது. அந்த கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்ததை தியானிக்கும் போது தான் தெரிகிறது. இவ்வளோ பெரிய ஒன்றை, இவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றை எனக்காக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். தம்மை வெளிப்படுத்துவதற்காக, தம்முடைய அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை வெளிப்படுத்துவதற்காக தம்மையே எனக்காக கொடுத்து என்னை மரணத்தின் இருளிலிருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவராக இருந்த அவர் எனக்காக வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்தவர் தான் என்னை இன்று எல்லா சூழ்நிலையிலிருந்து உயிரோடு எழும்பி நிற்கும்படியாக செய்ய வைக்கிறார். மரணப்படுக்கையில் நான் இருந்தாலும் கர்த்தருடைய விலையேற பெற்ற மகிமின் கரம் என்னை வந்து தொட்டதனால் எழுந்து உயிரோடு நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறார். நம்ம சாதாரண ஒரு ஆட்களே கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், எல்லாருமே இல்லாமல் இருப்பாங்களே, நம்ம எல்லா வகையிலுமே நிறைவான ஒரு இடத்துல கொண்டு வந்து தேவன் நிறுத்துவாராம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. வாஸ்து பார்க்கும்போது ஐசையால் 65:13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய பிள்ளைங்க, என்னை ஆராதிக்கிறவங்க,
கம்பீரமா இருப்பாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கம்பீரமா இருக்கிறதா இப்படி கர்த்தருடைய மகிமை உள்ள வந்ததுக்கு அப்புறமா, கர்த்தருடைய பிரசனமக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதமாகிறதுனால, ஹார்வெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, விதைப்பு மறுப்பும் நமக்குள்ள 100 மடங்கு பலன் பெறுகிறதுனால, நம்ம செய்வதெல்லாம் வைக்கிறதுனால, தொடுவதெல்லாம் முளைக்கிறதுனால, எதை தொட்டாலும் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், பெருக்கத்தை பார்க்கலாம், எங்க சென்று காலை வைத்தாலும் ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கலாம். தோல்வி என்கிற ஒன்றை நம்ம வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுத்து விடுகிறத அப்பதான் நம்ம பார்க்க முடியுது. எப்பொழுது தோல்வி கொடுக்கக்கூடியது பிசாசுடைய திட்டம், எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ண வைக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை மகிமையின் திட்டம். அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கொள்ளும் பொழுதே இந்த வெற்றியை தான் நமக்கு வெற்றியாக கொடுத்தார். எங்கே சென்றாலும் நமக்கோ ஜீவன் மரணம் கிடையாது. மரணம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாத அளவுக்கு மரணம் என்றால் ஒரு தோல்வி. நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு ஃபெயிலில் கொடுக்கக்கூடியது காத்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் ஃபெயில் பண்ணக்கூடியது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையெல்லாம் நமக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. ஏறப்பெற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. இசைக்கியேல் 44:4 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இசைக்கியேல். அதை பார்த்த உடனே முகம் குப்புறக்கில விழுந்தேன் சொல்லுகிறார். இங்கே நான் கவனித்து பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தரிசனமாக இசைக்கியேல் பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்ன நமக்கு உள்ளே வந்திருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பல விஷயங்கள் மாற வேண்டியதாக இருக்கிறது. பழைய வாழ்க்கை மாறிவிட்டது, பழைய வறுமை மாறிவிட்டது, பல வியாதி மாறிவிட்டது, வேலையில் இருக்கிற எல்லா விதமான தோல்விகள் மாறிவிட்டது, வாழ்க்கையினுடைய தரம் மாறிவிட்டது, அறிவியின்மை எல்லாமே இப்போது அறிவுள்ளதாய் மாறிவிட்டது, எல்லாம் புதிதாக ஆரம்பித்தது, எல்லாம் புதிதாக மாறி இருக்கிறது. மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், இவனுக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லை, எப்படி இது நடக்கிறது? இயேசு கிறிஸ்து உள்ளே வந்திருக்கிறதுனால இவை எல்லாம் நடக்க ஆரம்பிக்க, எந்த வியாதி இருந்தாலும் சரி இது விலக ஆரம்பிக்கும், அது எந்த வறுமையாக இருந்தாலும் அது விலக ஆரம்பிக்கும், அது எந்த கொடுமையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது நம்மை விட்டு ஓடி போக ஆரம்பிக்கும், எல்லா விதமும் வன்கண் போராமை தூஷணங்களை நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் மூடி இருக்கிறதுனால, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, பிரசனத்துக்கு விரோதமாக எதுவும் எழும்பி வரவே முடியாது. இஸ்ரவேலுக்கு முன்பதாக யார் எழும்பி வந்தாலும் பயப்படக்கூடியதாக இருந்துச்சாம். வாஸ்து பார்க்கிறோம், யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோஷேன் அந்த 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 பட்டணம் முழுக்க 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 தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் எகிப்துக்கோ தேவனுடைய பாதுகாவலேருந்து வெளியில் இருக்கிறது. ஆட்சி பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும்போது பயங்கரமாக அடிமைத்தனம் பட்டதுனால அவர்களை வர்த்திக்க அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் பார்வணத்தில் இருந்துச்சு. ஆனால் தேவன் வெளிப்பட தொடங்கின பின்பு கோஷேனுக்கு பாதுகாவல் வந்துவிட்டது, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு. ஆனால் எகிப்துக்கோ பாதுகாவல் இல்லை. பாதுகாவல் இல்லாதனால எல்லா விதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சது. 10 விதமான வாதைகள் அவங்களை வந்து அவர்கள் மீது இறங்கி அவர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய ஆடு மாடுகள் மற்றும் அவருடைய எல்லா கிராப்ஸ், எல்லா விதமான மரம் செடி கொடி மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உணவு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, பாதுகாப்பாக மாறி இருக்கிறது. தெய்வ பிரசனம் அப்படியாக கோஷேனையும் எகிப்தையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஒன்றை நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது, யாத்ராகம் 1:11-12 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு என்று ஸ்பெஷலாக ஒரு ஜனங்களாக இருக்கும், பெக்யூலியர் பீப்பர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசேஷித்த ஜனங்கள் நாம் இருக்கிறோம். நம்மை போல இன்னொரு ஜனம் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடியதை இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே இது உண்டாகிறது, பாதுகாவல் உண்டாகிறது. நமக்கு விரோதமாக எதுவுமே உண்டாக்கவே முடியாத அளவுக்கு, நமக்கு விரோதமாக மந்திரமும் செயல்பட முடியாது, நமக்கு விரோதமாக வறுமை செயல்பட முடியாது, நமக்கு விரோதமாக வியாதி செயல்பட முடியாது, நமக்கு விரோதமாக இருள் செயல்பட முடியாது. அப்பேற்பட்ட ஒன்றை தேவன் நம் மீது கட்டவிழுக்கிற காரணம், நாம் அவருக்கு ஸ்பெஷலான ஒரு ஆட்களாக இருக்கிறோம். விசேஷித்தவர்கள் நாம், தேவனுடைய பார்வையில் விசேஷித்த ஒரு ஆட்கள் நாம். மற்றவங்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், தேவன் சொல்ல, நான் உன்னை பார்க்கும்போது நீ விசேஷித்த விதமானவன், விசேஷித்த விதமானவள், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று தான் ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாமை கொண்டு அகில உலகத்தை மறுபடியும் படைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவன் நமக்குள்ளே பிரசன்னமாக வந்திருக்கிறார். நம்ம இன்னும் அதிகமாக ஆழத்துக்குள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோங்க, இன்னும் அதிகமாக தேவனை தியானிக்க ஆரம்பிக்கணும், தேவனோட அதிகமாக பேச ஆரம்பிக்கணும், தேவனோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கட்டாத அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை ஒவ்வொன்றாக கட்டவிழ்க்கும் என்று பேதுரு சொல்லுகிறார். அவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அனுதினம் தியானிக்கும் போது, அவர்கிட்ட பேசும்போது, பிரசனத்தெலாம் நிறையும் பொழுது நமக்கு எல்லாமே நம் வீடு தேடி வர ஆரம்பிக்கும், நாம் இருக்கிற இடத்துல வர ஆரம்பிக்கும், நாம் செய்கிற வியாபாரத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும், நான் போய் நிற்கிற அந்த ஸ்தலத்திலே தேவன் தம்முடைய மகிமையை வல்லமை வெளிப்படுத்த முடியும். எந்த ஒரு சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அதை தோற்கடிக்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலே செய்து முடிக்க முடியும். நாம் அப்படி செய்ய வேண்டிய ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக.
இயேசு கிறிஸ்து சொல்வது போல அவருடைய பிரசன்னமை மூடுவதனால நமக்குள்ளே பல மாற்றங்கள் வரப்போகுது. நானே வாசல், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம் என்று சொன்னவர் நமக்குள்ளே அவருடைய வெளியேறப்பட்ட பிரசன்னத்தை கொண்டு வந்து வைக்கும்போது எல்லாமே மாறும். மரண படுக்கைகள் மாறும், வியாதியினுடைய படுக்கைகள் மாறும், வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும், எல்லா குழப்பங்கள் மாறும், பிசாசுடைய எல்லா தந்திரங்கள் மாறும், வீட்டை குழப்பத்துக்குள்ள நடத்தி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் பிரித்து எடுத்து செல்ல வேண்டும் நினைக்கிற எல்லா பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாகும். இந்த வழி நம்ம ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வழியில் இப்படியே மகிமை அப்பா ஜெபிக்கிற இந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கி வருவதாக, எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா வியாதியினுடைய எல்லா வேர்களும் வேரோடு அறுபடுவதாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசுடைய தந்திரங்கள் நிர்மூலமாவதாக, அந்தகார இயலுடைய செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகுவதாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வருவதாக, பொருளாதாரத்தில் ஒரு புதிய தொடக்கம் உண்டாவதாக, ஒரு புதிய ஆரம்பத்தை இவங்க பார்க்கும்படி செய்யுங்க. பொருளாதாரத்துக்கு வேண்டிய உதவி, பொருளாதாரத்துக்கு வேண்டிய தகப்பனே அப்பா அந்த முதலீடுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்கள் நோக்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்களே, எல்லாவற்றையும் பாதுகாத்து எல்லா வகையிலும் வழிநடத்தும் பொழுதே தேவைகளையும் சந்தித்து அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு வேண்டிய எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களே, அதுபோல் இந்த நாளிலிருந்து இவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சந்திங்க. உண்மை அறிகிற அறிவினுடைய ஆழத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கிறபடினாலே இவர்களுக்கு வேண்டிய யாவற்றினுடைய திவ்ய வல்லமை கட்டவிழ்ப்பதாக நான் ஜெபிக்கிற தகப்பனே. சரீரத்தில் சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக, மிக சிறந்த அறிவும் ஞானமும் இவர்களோடு இடைப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உங்களுடைய அறிவினால், உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க தகப்பன. உலகத்தில் ஜெயிக்கும்படியாக எல்லாவற்றையும் தோற்கடிக்கிற உம்முடைய விளையேறப்பட்ட மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பன. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. வியாதியாக இருக்கிற படுக்கைகளை பார்த்து நான் பேசுகிறேன் தகப்பன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, வயதாக இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற விசேஷமுடைய பலன், உங்களுடைய ஆரோக்கியம் அவங்க மேலே இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பன். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Glory be to God. தேவன் நம் மத்தியில் இன்றைக்கு மீண்டும் ஒரு ஆழமான வார்த்தைகளை, அவருடைய ஆழமான சத்தியங்களை ரெவரன் ஜேக்கப் ராஜ்கபூர் அவர் மூலமாய் வழங்கியிருக்கிறார். தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வெளிச்சம் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த வெளிச்சம் ஓ பிசாசுகள் நடுநடுங்கிறது. இயற்கை நமக்கு கட்டுப்படுவதாய் மாறுகிறது. அதுதான் அன்று நடக்கிறது. இயேசு கிறிஸ்து காற்றை பார்த்து இறையாதே அமைதியாக இரு என்று சொன்னபோது முற்றிலுமாய் அமைதியானது. சீடர்கள் எல்லாம் யோசித்தார்கள், எப்பேற்பட்ட மனிதர் இவர், காற்றும் கடலும் இவருக்கு கட்டுப்படுகிறது என்று நினைத்தார்கள். அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமை நமக்குள்ளாய் இன்று தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நிரந்தர தேற்றவாளனாய் கொடுத்ததன் மூலமாய் எல்லாவற்றையும் மேற்கொள்கின்ற அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஆழமான இந்த வார்த்தைகள், ஆழமான இந்த சத்தியங்கள், அவருடைய பிரசன்னம், நீங்கள் எந்த சூழ்நிலைகள் சென்று கொண்டிருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து தேவனே உங்களுக்கு அவர் மீட்புமாய் ஆனார் என்று சொன்னபோது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நமக்கான வாழ்க்கையை அவர் தொடங்குகிற வண்ணமாய் அவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். நாங்கள் பல அற்புதமான சாட்சிகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல நபர்கள் எங்களுக்கு ஃபோன் கால் செய்து இந்த வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையை மாற்றினது என்று அவர்கள் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை அப்பேற்பட்ட செயல்களை தான் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் கட்டவிருக்கிற அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார் என்பதை மீண்டுமாய் மீண்டுமாய் எங்களுக்கு நினைவு கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எப்போது வேணாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற பகுதியில், புதூர் என்ற இடத்துல, பானுநகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் இரவு காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை, அதாவது மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் விவாச ஜெபக்கூட்டம் நடைபெறும். இதில் விசேஷித்த பல அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் வந்து நம் மத்தியில் வார்த்தையை அளித்து சுகமளிக்கிற வரங்களையும் அவர்கள் கட்டவிழ்ப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில் சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற யாவரும் வந்து பங்கு பெறலாம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய சபையில்
ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இரண்டு ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜாக மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எங்கள் யூடியூப் பேஜாக மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகள் நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.